ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாரும் கன்ஃப்யூஸ்டாக இருக்கீங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கல வந்தது தான் வந்தது ஓலாவாக இருக்கட்டும் சிம்பிள் எனர்ஜியாக இருக்கட்டும் மக்கள் மைண்ட்ல இப்போ பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க எந்த எலெக்ட்ரிக் வண்டி வாங்குறது எந்த ஃபீச்சர் இருக்கிற வண்டி வாங்குறது ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் இருக்கிற வண்டி வாங்கலாமா வேணாமா அது எவ்வளோ செலவு வைக்கும் என்னென்னலாம் ஸ்பெக்கை வந்து நம்ம பார்த்து வாங்கணும் இப்போ புதுசாக வந்து இப்போ நான் வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்லேருந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்னு வந்தவங்களுக்கு இப்போ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட சஜஷன் இருக்குது நெட்டை ஓப்பன் பண்ணால் ஒரு பக்கம் ஓலாவாக தள்ளிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்களா சிம்பிள் எனர்ஜியாக பற்றி சொல்கிறாங்க இதில் வந்து ஓலாவா சிம்பிள் எனர்ஜின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பக்கம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணாலே இதுதான் ஹாட் டாப்பிக்காக இருக்குது ஸோ ஜென்யூனாக இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் அப்படின்னும்போது போது என்னெல்லாம் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ எஸ்பெஷலி நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு டீட்டெயிலும் ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு ஒரு எலக்ட்ரிக் வண்டியை கன்சிடர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் எந்த பிராண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம் எனக்கு எந்த பிராண்டு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியாத பிராண்டாக தான் இருக்குது இல்லை எந்த பிராண்டு வாங்கலாம் போது அடிப்படையாக நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மூணு பிராண்டு அதாவது நான் இந்த பிராண்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டேன் அந்த கேட்டகரைசேஷனை நீங்களே பண்ணிக்கோங்க மூணு ஸ்பெசிஃபிக் பிராண்டு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது ஒன்று சைனீஸ் பிராண்ட் இன்னொன்று இந்தியன் ஸ்டார்ட் அப் பிராண்ட் அதாவது இந்தியன் பிராண்ட் இன்னொன்று கார்ப்பரேட் ப்ராண்டு அது வந்து இப்போ தான் வந்திருக்கு ஓலா மூலியமாக ஓகேங்களா இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலைகள்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பெரிய பெரிய எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஓலா வந்து ஜஸ்ட் ஆரம்பம்தான் ஓகேங்களா ஓகே இப்போ மூணு கேட்டகரைசேஷன் இருக்குது இதில் வந்து யார்கிட்டேருந்து வாங்கலாம் அப்படின்னும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது சைனீஸ் ப்ராண்ட் ஓகே ஸோ சைனீஸ் பிராண்டில் நீங்கள் பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது அந்த ஐட்டத்தை வந்து நம்ம அப்படியே உரம் கட்டிவிடுவோம் அந்த பிராண்டில் எந்த வண்டியாக இருக்கட்டும் அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை ராசா இந்த சைனீஸ் பிராண்டுன்னு சொல்கிறது அதோடய குவாலிட்டி வச்சு ஸோ அது வந்து உங்களுக்கு மூணு வருஷம் தான் வேணும் எனக்கு வண்டி அதுக்கப்புறம் நான் வண்டியை மாற்றிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வண்டிக்கு போகலாம் ஏன்னா மேக்ஸிமம் ஒரு மூணு வருஷம் அந்த வண்டி ஓடும் அதுக்கப்புறம் வந்து அது காய்லாம் கிடைக்க கூட போட முடியாது அளவுக்கு மோசமாக இருக்கும் அதுக்கு சர்வீஸை போட்டு எங்கே தெரினாலும் கிடைக்காது இல்லை நிறைய வந்து பேர் தெரியாது முகம் தெரியாது ஒரே ஒரு சர்வீஸ் சென்டரை வச்சுக்கிட்டு நடத்துகிற மாதிரி பல பிராண்ட் இருக்கும் ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர் தான் வந்து ஹோல் தமிழ்நாட்டுக்கே இருக்கும் அவங்க வந்து அங்கேருந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு சர்வீஸ் சென்டரோ இல்லை ஒரே ஒரு ஷோரூம் தான் இருக்கும் ஓகே அந்த ஷோரூமை பூட்டிகிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு சர்வீஸோ இல்லை எதுவுமே கிடைக்க இல்லை ஸோ சைனீஸ் பிராண்டை நம்ம அவாய்ட் பண்ணுவோம் ஈவன் டெல்லியிலேருந்து வர சைனீஸ் பிராண்ட் இல்லை டெல்லி மும்பை இங்கேருந்து கூட வந்து நிறையா சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க தேருக்கு கண்ணா பின்னாலும் இருக்கும் அது பேர்லாம் வந்து நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி பிராண்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு உங்களுக்கு சேஃப் ஓகே இது சர்வீஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது ஓகே ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப் பீரியடில் உங்களுக்கு கிடைக்காது ஓகே அதை தள்ளி வச்சுரும் அடுத்தது வந்து இந்தியன் ஸ்டார்ட்அப் பிராண்ட் ஓகே அடுத்தது இருக்கிறது இந்தியன் ஸ்டார்ட் அப்பும் உங்களுக்கு கார்ப்பரேட் பிராண்டும் இருக்கும் இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் நல்லாயிருக்கும் இந்தியன் ஸ்டார்ட் அப்னு அவங்க ஸ்டார்டிங்கில் நல்லாவே பண்ணுவாங்க நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளாக கொடுப்பாங்க சில டைம் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குற வெஹிக்கிளாக கொடுப்பாங்க ஓகே அந்த மாதிரி பிராண்டை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுங்க ஸோ அதில் உங்களுக்கு சர்வீஸும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸ்பெக் இப்போ இருக்கிற ஐகானிக் ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலாவும் சிம்பிள் எனர்ஜியோ தான் வந்து இந்த இது தான் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க பட் நான் என்ன சொல்லுவேன் அது சில பேருக்கு தான் உங்களுக்கு வந்து ஓலாவோ சிம்பிள் எனர்ஜியோ வந்து உங்களுக்கு எல்லாரையுமே வந்து திருப்திப்படுத்துமா அப்படின்றது ஒரு கேட்டகரைசேஷன் ஆஃப் மக்கள் வந்து இன்னமும் இதில் வரதுக்கு பயப்படுறாங்க காரணம் என்னன்னா ரொம்ப ஹைடெக் ஃபீச்சர்ஸ் ஓகே நம்ம ஹைடெக் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக் வைஸ் அப்படின்னு பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு ஓலாலையும் சிம்பிள் எனர்ஜியும் வந்து பயங்கரமான ஸ்டெப் ஸ்பெக்கு உங்களுக்கு மோட்டார் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் பேட்ரி கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் ரேஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு அதோட ஸ்பெக் டீட்டெயில் கம்ப்ளீட் டீட்டெயிலில் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் போய் பாருங்கள் ஓகே ஸ்பெக் ரொம்ப முக்கியம் அதில் இந்த ஓலா அண்ட் சிம்பிள் எனர்ஜி ரொம்ப டாப் நாச் ஓகே அடுத்தது பார்க்க வேண்டியது இருக்கையிலேயே ரொம்ப 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 முக்கியமானது வாரண்டி ஓகே நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வண்டியை வாங்கினவொடனே உங்களுக்கு வாரண்டி தான் வந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் ஓகே எவ்வளோக்கு எவ்வளோ ம வண்டி வந்து வாரண்டியில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்பி நீங்கள் அவ்வளோ வருஷம் ஃப்ரீயாக ஓட்டலாம் நிம்மதியாக ஓட்டலாம் ஸோ குறிப்பிட்ட இவ்வளோ வாரண்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ அதிகமாக வாரண்ட்டி இருக்கோ அவ்வளோ அதிகமாக நம்பகத்தன்மை இருக்குது ஓகே அப்படி பார்க்கும்போது மோட்டர் பேட்ரி கண்ட்ரோலர் இதுதான் வந்து மேஜர் பார்ட் ஒரு எலக்ட்ரிக் வண்டின்னு பார்த்தாலே இதுதான் மேஜர் பார்ட் இதில் பேட்ரி உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் அபோவ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது மோட்டர் அண்ட் கண்ட்ரோலர் உங்களுக்கு மினிமம் த்ரீ இயர்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர் ஓகே இது வந்து வாரண்டிக்கு உங்களுக்கு தேவையானது ஓவரால் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பட் சின்ன சின்ன பார்ட்ஸுக்குலாம் வந்து ஒன் இயர்க்குள்ளே தான் உங்களுக்கு வாரண்ட்டி கவரேஜ் இருக்கும் அதுக்கு மேலே வந்து வாரண்டி கவரேஜ் கொடுக்க வாய்ப்பில்லை இல்லாட்டினா இவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏற்ற பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஆர் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியும் கொடுப்பாங்க இல்லாட்டினா வந்து இவ்வளோ தான் ஃபிக்ஸட் வாரண்ட்டி அந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவாங்க ஓகே ஸோ பேட்டரியில் பார்க்கும்போது வாரண்டிலேயே ரெண்டு டைப் சொல்லுவாங்க ஒன்று வந்து பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு வாங்க பேட்ரி உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற வாரண்ட்டின்னு வாங்க இப்போ நான் ஒரு பிராண்டில் நான் விசாரிக்கும்போது த்ரீ இயர்ஸ் வாரண்டினாங்க ஓ அப்படிங்களா த்ரீ இயர்ஸில் என்ன வாரண்டி ரீப்ளேஸ் பண்ணிவிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டின்னு வாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் அதில் ஒரு ஸ்டார் போட்டு வாரண்ட்டெலாம் சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ வாரண்டி மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ இல்லை எட்டு வருஷமோ உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்களா அப்படின்னு பார்க்கணும் ப்ளஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியில் ரெண்டு கேட்டகரி இருக்குது அது என்னப்பா ரீப்ளேஸ்மெண்ட்னால் என்ன நம்மளுக்கு கொடுத்தவுடனே இன்னொரு புது பேட்ரி கொடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொடுக்குற பேட்ரிக்கும் இன்னொரு பேட்ரி கொடுப்பாங்க ஆனால் அந்த பேட்ரி புது பேட்ரியா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அதை ரீயூஸ் பண்ணுவாங்க இப்போ வர பேட்டரியும் என்ன பண்ணுவாங்க அதில் ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளமும் இல்லை ஏதாச்சும் அவன் ப்ராப்ளம் வந்துன்னா அதை பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு அந்த வந்து ரீஃபப்ளிஷ்டு பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி அதே பேட்டரியை உபயோகப்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி பேட்டரியை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல ஆனால் அதில் ரிப்பேரே பண்ணாமல் இங்கே கையில் வாங்கிட்டு இன்னொருத்தங்க கிட்டே போய் கொடுக்கறது அப்படின்றது வந்து ரொம்ப தவறான செயல் இதை சில பேர் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டு வருஷம் பத்து வருஷம்னு சொல்லிடுவாங்க அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகாது நீங்கள் ஒரு பேட்டரியை கொடுப்பீங்க இன்னொரு பேட்ரி வாங்குவீங்க ஆனால் அந்த பேட்டரியும் வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இதுவே ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கொடுத்ததுன்னா அது நாற்பது கூட கொடுக்காது அந்த மாதிரியான சிக்கலில் மாட்டிப்பீங்க அவங்களும் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுவேன் ரீப்ளேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவாங்க பேட்டரிய வேணாம் வண்டியை வேணாம்டா அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க ஓகே ஸோ அந்த மாதிரி கம்பெனியை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது மாதிரி பேட்ரியில் ஏமாத்துகிற கம்பெனியை வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க ஓகே பேட்ரியில் இந்த மாதிரி இருக்கா ஓகே அடுத்தது மோட்டர் மோட்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பேட்ரி கிடத்தது மோட்டரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்ததுன்னா சர்வீஸ் மோஸ்ட்லி பண்ணிடுவாங்க சப்போஸ் சர்வீஸாகவும் ஆகலை அதில் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஒன் இயர் கழித்து தெரிய வரலாம் அதோடய பெர்ஃபாமென்ஸில் குறைய வரலாம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மோஸ்ட்லி மோட்டரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது பட் மோட்டரில் வந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரது ரொம்ப நல்லது அதுவும் த்ரீ இயர்ஸ்குள்ளே உங்களுக்கு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஓகே மோட்டார் அடுத்தது கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் எப்படி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோலர் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் சில கண்ட்ரோலர்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஆனால் இருக்குது நிறைய ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா கண்ட்ரோலரில் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கண்ட்ரோலரோட காஸ்டும் சில கம்பெனியில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட சில பெரிய ப்ராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலோட விலையை வந்து டென் தௌசண்ட்க்கு மேலே இருக்குது சைனீஸ் ப்ராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட்னு சொல்கிறாங்க கூடுமான அளவுக்கு கண்ட்ரோலர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அட்லீஸ்ட் பிரச்சனை வந்தால் கூட நம்ம ஃப்யூச்சரில் எதாது ஓகே பிரச்சனை ஏதா ரீப்ளேஸ் பண்ணிக்கோப்பா எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்ததுன்னா ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து சர்வீஸ் சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அதுவும் இந்த எலக்ட்ரிக் வண்டியில் சர்வீஸ் ரொம்ப முக்கியமானது என்னப்பா நீ சர்வீஸ்ன்னு சொல்கிறியே எலக்ட்ரிக் வண்டியில் தான் வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது மெயின்டெனன்ஸ் ஜீரோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது எலக்ட்ரிக் வண்டிலேயும் வந்து முக்கியமான நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அதுலேயே வந்து வியரண்டியாக இருக்கும் அதனால் சர்வீஸ் ரொம்ப முக்கியமானது ஜென்ரலாக வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டிக்கும் ஒரு பெட்ரோல் வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க இன்ஜினில் ஏதாச்சும் உங்கள் ஸ்பேஸ் போய் வந்து அது செக் பண்ணுவாங்க ஸ்பார்க் ப்ளக் இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு மூவிங் பார்ட்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங் பார்ட்ஸ் ரொம்ப கம்மி எல்லாம் வந்து ஸ்டாட்டிக் பார்ட் தான் உங்களுக்கு கண்ட்ரோலரோ இல்லை வந்து மோட்டரோ எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸர் பார்ட்டாக தான் இருக்கும் ஓகே ஸோ இதில் என்ன மாதிரியான சர்வீஸ் இருக்கும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிற சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ஆயில் மாற்றுறது அதுக்கப்புறம் பிரேக்கிங் ஆயில் அப்புறம் சில லூப்ரிகேட்டிங் பார்ட்லாம் கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணுறது அந்த மாதிரியான ஜென்ரல் சர்வீஸ் தான் சொல்லுவாங்க ஓகே இது வந்து ஜென்ரல் சர்வீஸ் இதுக்கு வந்து ஒரு பெரிய காஸ்ட் இருக்காது இது ஒன் இயர்க்கு அப்புறம் கூட நீங்கள் ஜென்ரலாக பண்ணும்போது ஒரு ஐநூறு வேலை முடிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான சர்வீஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இப்போ ஒரு பேட்ரி நீங்கள் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் வண்டியில் இது மட்டுமே நான் பிரச்சனைன்னு சொல்ல இது கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனை